ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம TN72 கைஸ் அந்த கிளான்குள்ளே இருக்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ரைடு வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா அவங்க சில பெஸ்ட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட நல்ல அட்டாக்ஸை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். கேபிட்டல் பீக்கை பார்த்தீங்கன்னா 3 அட்டாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அந்த அட்டாக் தான், ஃபஸ்ட் அட்டாக் இது. ஸோ பத்துத்தல ராவணன்ற மெம்பர் தான் பார்த்தீங்கன்னா அதை வந்து இப்போ 3 அட்டாக்கில் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வந்து எர்லியராகவே வந்து ட்ரிகர் ஆகுற மாதிரி தான், கேபிட்டல் பீக் மேலே ஈகிள் ட்ரிகர் ஆகிற மாதிரி தான் இந்த பேஸோட லேஅவுட்டே இருக்குது. அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆர்ச்சர்ஸ் தான் கொண்டு போயிருக்கிறாங்க. ஸோ ஆர்ச்சர்ஸ் வித் பேட்டில் ரேம் அண்ட் சூப்பர் பார்பேரியன்ஸ் அண்ட் ராக்கெட் லூன்ஸ், 2 ராக்கெட் லூன்ஸ். ஸ்பெல்ஸை பொறுத்த அளவு பார்த்தீங்கன்னா ஒரு ரேஜி ஒரு 2 லைட்னிங் கொண்டு போயிருக்கிறாங்க. இனிஷியலாகவே பெரிய பெரிய எல்லா டிஃபென்ஸ் இன்ஃபர்னோஸ்லேருந்து ஜெயின் கெனான்ஸ்லேருந்து க்ரஷர் பாம் டவர் மல்டி மோட்டார்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரேப்பிட் ராக்கெட் த்ரோயர் எல்லாமே பார்த்திங்கன்னா இனிஷியலாகவே இருக்குது. பிளாஸ்ட் டேமேஜ் கொடுக்குற அளவுக்கும் எல்லாமே எல்லா டிஃபென்சஸுமே முன்னாடி தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் ஸ்னீக்கி யூஸ் பண்ணும்போது, ஸ்னீக்கி ஆர்ச்சர்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த கொஞ்சம் லாஸ்ட் அந்த ஒரு 3 செகண்ட்ஸ் 4 செகண்ட்ஸ் கிடைக்கிற அந்த இன்விசிபிள் டயத்தை வச்சே எல்லா டிஃபென்ஸையும் காலி பண்ணுறது தான் அவரோட பிளான். ஸோ அந்த பிளான் படி பார்த்திங்கன்னா பிளான் போயிட்டு க்ரஷர் ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட்டில் வந்து க்ரஷர் எல்லாமே காலி. செகண்ட் பார்த்திங்கனாலே மல்டி மோட்டார் விசார்ட் டவர் அப்புறம் ஸ்ப்ளாஷ் டேமேஜுக்கு பார்த்திங்கனாலே பார்த்திங்கன்னா ராக்கெட் த்ரோயர் அப்புறம் ஜெயின் கேனான்லாம் இருக்கிறாங்க. ஸோ ஜெயின் கேனன் என்ன தான் ஒரு ப்ளோ பண்ணாலுமே பார்த்திங்கன்னா ஒரு பாம் வந்தாலுமே எல்லா ஆர்ச்சர்ஸுமே பறந்துருவாங்க. ஸோ அதனால் ஸ்னீக்கி அந்த இன்விசிபிள் இருக்கிற வரைக்கும் தான் ஸ்னீக்கி ஆர்ச்சர்ஸால் வந்து டிஃபென்ஸை வந்து காலி பண்ண முடியும். அதனால் ஸ்னீக்கிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஜ் யூஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட் காலி, சைட் பை சைடுமே பார்த்திங்கன்னா சைடில் இருக்க ஸ்பேர் த்ரோயர் கேனான் எல்லாத்தையுமே கூட கட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் அட்டாக்ல அவரால் வந்து பெரிய டிசெக்ஷன் எடுக்க முடியுமான்னு தெரியல அவரோட ஃபஸ்ட் அட்டாக்ல வந்து. ஸோ இந்த கிளான் கேபிட்டலை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டீம் ஒர்க் தான். ஸோ ஒரே அட்டாக்ல இதை முடிக்க முடியாது. அவங்க சொன்ன டேரியன் சொன்னப்பே அதை தான் சொல்லியிருந்தார், ஒரே அட்டாக்ல முடியாது, இது வந்து டீம் ஒர்க்காக தான் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் 2-3 மெம்பர்ஸ் சேர்ந்தோ இல்லைன்னா 2-3 அட்டாக் பண்ணியோ தான் ஒரு பேஸை வந்து ஃபினிஷ் பண்ண முடியும். அது ஏன்னா இது டீம் ஒர்க் வேணும் அவசியம் அப்படின்றனால சொல்லியிருந்தாங்க. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பெரிய பெரிய டிஃபென்சஸ்ஸாக இல்லை முடிஞ்ச அளவுக்கு டிஃபென்சஸை எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பேலன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ராஸ் பில்டிங்ஸ் தான். ஸோ அந்தளவில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. இந்த பேஸில் பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா டிஹெச்சுக்கு முன்னாடியே அப்ரோச் பண்ணுற விதமாக தான் எல்லா டிஃபென்சஸுமே வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து நம்ம ஸ்னீக்கிஸ் வச்சு அதனால தான் அவர் வந்து ஸ்னீக்கிஸ் வச்சு ரேஜ் யூஸ் பண்ணி இனிஷியலாகவே அவர் கட் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த அட்டாக்ல அவரால் எவ்வளோ பெர்சன்டேஜ் எடுக்க முடிஞ்சிருக்குன்னு 15% தான் எடுக்க முடிஞ்சிது. பட் வந்து மேஜர் டிஃபென்சஸ் எல்லாமே காலி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மேஜர் டிஃபென்சஸ் எல்லாமே காலி. ஸோ இது செகண்ட் அட்டாக். ஸோ சேம் ஆர்மி காம்போவில் தான் செகண்ட் அட்டாக்லேயுமே வந்துருக்கிறார் அவர். ஏன்னா இங்கே வந்து இன்ஃபர்னோ இருக்குது, சிங்கிள் இன்ஃபர்னோ இருக்குது, ஜெயின் கெனான் இருக்குது, பிளாஸ்ட் பவ் இருக்குது. ஸோ ரேப்பிட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் அட்டாக்ஸ் தான். ஸோ மல்டி மோட்டார்லாம் இருக்கிறனால இந்த தடவையுமே ஸ்னீக்கிஸ் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டிஃபென்சஸ் இப்போ நான் சொன்ன டிஃபென்சஸ் எல்லாமே காலி ஆகிடுச்சு. அடுத்து ஃபுல்லாக ட்ராஷ் பில்டிங்ஸ் தான். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்ச்சர்ஸு பார்பேரியன்ஸே போதும், ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபைன். ஆனால் ஈகிள் அந்த ட்ரிகர் ஆகுறது தான் ரொம்ப டேஞ்சர். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஹெவி ஆன ட்ரூப்ஸ் ஆர்மி காம்போ எடுத்துகிட்டு வந்துட்டார் அப்படின்னா ஈகிளோட அட்டாக்லேருந்து வந்து கொஞ்சமாவது டிஃபெண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து ஸ்னீக்கி ஆர்ச்சர்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஸ்னீக்கி ஆர்ச்சர்ஸை வச்சு அங்கே இருக்க பிளாஸ்ட் பவுலேருந்து எல்லாமே இப்போ வந்து காலி ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே இப்போது இன்ஃபர்னோ காலி ஆக போகுது, அடுத்து ஜெயின் கேனான் இருக்குது. ஜெயின்ட்டும் பிளாஸ்ட் பவுல் தான் இப்போதைக்கான த்ரெட்டு. ஸோ அடுத்த ரேஜ் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்னீக்கி ஆர்ச்சர்ஸ் யூஸ் பண்ணனால பார்த்தீங்கன்னா அந்த ஜெயின் கேனான் காலி ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ ஜெயின் கேனானோ அந்த பிளாஸ்ட் பவு அதுவுமே ரெண்டும் காலி ஆகிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த பேஸை வந்து ஈஸியாகவே முடிச்சிட முடியும். ஸோ டீம் ஒர்க்குன்றனால 2-3 அட்டாக் எடுத்துக்கிறோம் கண்டிப்பாக. 3 அட்டாக்குன்றதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அட்டாக்கிங் ஸ்ட்ராட்டஜி தான் சொல்ல முடியும். ஏன்னா 7-8 அட்டாக் வரைக்கும்லாம் கேபிட்டல் பீக் எடுத்துருக்குது, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் வெறும் 3-3 அட்டாக்கில் முடிச்சிருக்காருன்னா அதுக்கு வந்து அவருக்கு வந்து பெரிய கங்க்ராஸ் சொல்லிக்கலாம். ஸோ பிளாஸ்ட் பவ் இப்போ காலி ஆகிடுச்சு, ஃபைன். பெரிய டிஃபென்சஸ் எல்லாமே காலி ஆகிடுச்சு. இனி பார்த்திங்கன்னா ஈகிளும் மல்டி மோட்டரும் தான். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் ஈகிளில் இருந்து. ஸோ இந்த அட்டாக்லேயே பார்த்தீங்கன்னா ஈகிள் டிஹெச் அதாவது சாலி கேபிட்டல் பீக்கை காலி பண்ண முடியுமானா தெரியல. ஸோ நெக்ஸ்ட் அட்டாக் ஹெவியான பெக்காஸ் மாதிரி ஹெவியான டேமேஜ் தாங்குற மாதிரியான ட்ரூப்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த அட்டாக்ல வந்து இந்த பேஸை முடிக்க முடியும். ஸோ ஏன்னா ஸ்னீக்கி ஆர்ச்சர்ஸை வச்சு முடிஞ்ச வரைக்கும் அந்த இன்விசிபிளை வச்சு
எவ்வளோ தான் நம்மளால் பில்டிங்ஸை குறைக்க முடியுமோ, டிஃபென்சஸை குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு டிஃபென்சஸை குறைச்சிட்ருக்காரு இவர். ஸோ இந்த அட்டாக்குமே முடிய போகுது. இந்த அட்டாக்கில் அவர் எவ்வளோ பெர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, லாஸ்ட் அட்டாக்கில் 15% எடுத்திருந்தார், இந்த இதில் பார்த்தீங்கன்னா 20% தான் எடுத்திருக்காரு. ஸோ 35 டிஸ்ட்ரக்ஷன் நம்ம டோட்டலாக கிளைம் பண்ணியிருக்காரு. ஸோ இனி ஈகிள் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னபடி ஹெவியான இதான பெக்கா, கெனான் காட்டு, ஹாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காரு. அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா பேட்டில் ரேம் அண்டு சூப்பர் பார்பேரியன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைட்க்கு ட்ராஷ் பில்டிங்ஸை வந்து கட் பண்ணுறதுக்கு. ஸோ இன்னொரு ரேஜ் அண்டு ரெண்டு லைட்னிங்லாம் கொண்டு வந்திருக்காரு. ஸோ ஏர்லியராக வந்து வால்ஸை உடச்சிட்டாரு அவர், டிஹெச்சுக்கு போகிற வால்ஸை, கேபிட்டல் பீக்குக்கு போகிற வால்ஸை. ஸோ பெக்காஸையும் வந்து கெனான் காட்டையும் ஏழுக்கி விட்டுட்டு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஹாக்ஸையும் டிப்ளாய் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவங்க வந்து ரேஜ் இருக்கிறனால பெக்காஸும் கெனான் காட்டும் ஹெவி ஹிட் டேமேஜ் கொடுப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே முடிச்சுட்டாங்க. அவ்வளோதான் கைஸ், இனிமேல் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த பேஸில் இருக்கிறது எல்லாமே ட்ராஷ் பில்டிங்ஸ் தான். ஸோ அதனால் வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. ஸோ இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ பார்பேரியன்ஸ், ஸ்னீக்கீஸ்லாம் இருக்கிறாங்க, ஸோ ஹாக்ஸுமே இருக்கிறாங்க, ஸோ பெக்காஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேக வேகமாக அந்த ட்ராஷ் பில்டிங்ஸை கட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த ஒரே அட்டாக்கில், இந்த அட்டாக்கில் கண்டிப்பாக இந்த பேஸை முடிச்சிடணுன்ற ஒரே ஒரு திங்கிங்கில் தான் இருக்கிறாங்க. ஃபைன், அதேபடி இந்த பேஸும் முடிஞ்சிட்டு தான் இருக்குது. பார்க்கலாம் டாப் 12 o'clock சைடில் எதுவும் டிஃபென்ஸ் பில்டிங் இருக்குதா, வேறு ஏதாவது இருக்குதா சொல்லி பார்க்கலாம், இல்லை வெறும் ட்ராஷ் பில்டிங்ஸ் தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைன், ஸோ நம்ம நினச்சபடி எதுவும் இல்லை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ட்ராஷ் பில்டிங்ஸ் தான். ஸோ ஹாக்ஸ் இருக்கிறனால பேர் ஜம்ப் பண்ணி ஈக்குவலாக போயிட்டுருக்குறாங்க. ஸோ பெக்காவும் கெனான் காட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. ஃபைன், இந்த அட்டாக்கில் அவ்வளோதான் கைஸ், 35 seconds இந்த பேஸே முடிய போகுது. ஸோ 3 attacks கேபிட்டல் பீக் லெவல் 7 கிட்டே இருக்கிற அந்த கேபிட்டல் பீக் வந்து 3 attacks முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த அட்டாக்ஸை தான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு அட்டாக் பார்க்க போகிறோம். அதுவுமே பார்த்தீங்கன்னா கேபிட்டல் பீக்கை வந்து 3 attacks ஃபினிஷ் பண்ண அட்டாக் தான். ஸோ அந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி யார் பண்ணியிருக்கா, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, வேறு என்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை சேம் ஆர்மி காம்போ தானன்றதையும் அதையும் நம்ம பார்த்துலாம். ஸோ இந்த ட்ராஷ் பில்டிங்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா 3rd attack கேபிட்டல் பீக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபினிஷ் பண்ணனால அவருக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3330 கேபிட்டல் கோல்டு கிடச்சிருக்கு, ப்ளஸ் 105 கேபிட்டல் கோல்டு வந்து போனஸாக கொடுத்துருக்காங்க. ஃபைன், இப்போ அடுத்த அட்டாக் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த அட்டாக் பார்த்தீங்கன்னா யார் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா கேபிட்டல் பீக் அப்படின்னு பார்த்தா TN72 விக்கி, இவர் நம்ம வினாம்ப்ரோ தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த பேஸை பார்த்தீங்கன்னா இந்த பேஸும் ஏர்லியர் அவங்க செட் பண்ணியிருக்க பேஸ் தான். ஈகிள் இப்போவே ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சிச்சு, ஓப்பன் ஆகிடுச்சு. ஃபைனு, ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ சேம் ஆர்மி காம்போ மாதிரி தான் தெரியுது. ஸோ அதே மாதிரி ஸ்னீக்கி ஆர்ச்சர்ஸ் தான் கொண்டு வந்திருக்காரு, 2 lightning ஒரு ரேஜ். ஸோ ரேஜ் யூஸ் பண்ணி அந்த ட்ராஷ் பில்டிங்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அவரோட வந்து மெயின் அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் இருக்க டிஹெச் கேபிட்டல் பீக்கை சுற்றி இருக்கிற வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்பியர் த்ரோயர் எல்லாமே சேர்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா அது மெயினான ஃபோக்கஸ் பண்ணணும். பட் இந்த பேஸில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் பேஸ் மாதிரி வந்து இவங்க வந்து பக்காவாக டிசைன் பண்ணலை. ஸோ குறிப்பிட்ட லெவல் 5 வரைக்கும் இப்போ எடிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ லாஸ்ட் 2 levels வந்து எடிட் பண்ணலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எடிட் பண்ணி தான் இருக்கிறாங்க. ஃபைன், ஏதோ எடிட் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பிளாஸ்ட் டேமேஜில் இந்த கெனான் காட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் கெனான் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறாங்க. பின்னாடி ராக்கெட் த்ரோயர்லாம் இருக்கிறாங்க ஸ்பிளாஷ் டேமேஜுக்கு. மல்டி கேன் ஜெயின் கெனான் சாரி ஜெயின் கெனான்லாம் பின்னாடி தான் இருக்கிறாங்க. ஸோ கேபிட்டல் பீக் அப்ரோச் பண்ணும்போது வந்து அந்த ஸ்பியர் த்ரோயர்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் பண்ணுற விதமாக தான் பேஸை செட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இருந்தாலும் ட்ராஷ் பில்டிங்ஸை சைட் பை சைடு அங்கே அங்கங்கே தள்ளி தள்ளி வச்சுருக்கிறாங்க. ஸோ சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் ஃபனல் பண்ணிவிட்டு ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக வந்து ஒரு ரேஜ் யூஸ் பண்ணி டிஹெச் கேபிட்டல் பீக்குக்கு முன்னாடி இருக்க டிஃபென்ஸை காலி பண்ணுறதுக்காக ஸ்னீக்கி ஆர்ச்சர்ஸ் கொண்டு போகிறாங்க. ஸோ பேட்டில் ட்ராமை வச்சு பார்த்திங்கன்னா பாத் கிரியேட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போது இந்த இடத்துல ஸ்னீக்கி ஆர்ச்சர்ஸ் விட்டோம்னா அந்த ரேஜுக்குள்ளே போய் ப்ராப்பராக முன்னாடி இருக்கிற அந்த விசா டவர்லேருந்து மல்டி மோட்டார் எல்லாமே வந்து க்ரஷர் எல்லாத்தையும் காலி பண்ணி கொடுத்தா அடுத்த அட்டாக் இது பிளாஸ்ட் பவ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க இன்னும் செட் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஸோ லாஸ்ட்டில் மேபி அது ஒரு ட்ரிக்காக கூட இருக்கலாம். ஸோ லாஸ்ட்டில் அங்கே வச்சு எல்லாம் இங்கே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அடுத்தடுத்த அட்டாக்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான பிளான்ஸாக கூட இருக்கலாம். ஸோ 50
செகண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த 50 செகண்ட்ஸில் இவர் என்னென்ன டேமேஜ், எவ்வளோ தூரத்துக்கு டேமேஜ் எடுத்திருக்காரு, எவ்வளோ கேபிட்டல் கோல்டு கிடச்சிருக்குன்றதும் பார்க்கலாம். எவ்வளோ, அதோட முக்கியமானது வந்து எவ்வளோ டிஃபென்சஸஸ் வந்து காலி பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு அட்டாக், இந்த அட்டாக்கில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து டிஃபென்ஸை காலி பண்ணுற நோக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன். சுற்றி டிஃபென்ஸ் அதனால் சொல்ல ட்ரான்ஸ் பில்டிங்ஸை ஃபுல்லாக தான் காலி பண்ணிகிட்ருக்காரு. அங்கே ஜெயின் கேனான் வேறு த்ரோ பண்ணி வந்து ஸ்பிளாஷ் டேமேஜ் கொடுத்துட்டு இருக்குது. ஸ்னீக்கியை வச்சு பார்த்தீங்கன்னா பிளாஸ்போவ் அதையுமே அங்கே காலி பண்ணிக்கிறாரு. அங்கே ராக்கெட்ஸ், ரேப்பிட் ராக்கெட் ஆர்டிலரி அதை வந்து காலி பண்ணிக்கிறாரு. சாரி, பிளாஸ்போவ் வந்து லாஸ்டில் இருக்குது, 12 o'clock சைடில் வந்து இருக்குது. ஸோ இப்போ இந்த அட்டாக்லேயே முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 50% மேலே பேஸை காலி பண்ணிட்டார். ஸோ சிங்கிள் ஸ்டார் வேறு எடுத்திருக்கிறாரு. ஸோ பார்க்கலாம், டைமும் முடிஞ்சிருச்சு. இந்த ஒரே அட்டாக்கில் 62% 3300 வரைக்குமே எடுத்திருக்காரு. இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ 60%க்கு மேலே ஃபஸ்ட் அட்டாக்லேயே வந்து எடுத்திருக்காரு. ஸோ இனி பார்த்தீங்கன்னா ட்ராஷ் டேம் பில்டிங்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாக்ஸு, ஜெயின்ஸு, சூப்பர் விசார்ட்ஸு எல்லாமே கொண்டு போகிறாரு. ஜோசோ செயின் வேல்யூ எடுக்கிறதுக்கு, பட் ஆனால் இதில் வந்து ஈகிள் ட்ரிகர் ஆனனால வந்து சூப்பர் விசார்ட்ஸ்லாம் தாங்குவாங்களான்னு தெரியல. பட் அந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு ரேஜ் வந்து ப்ரீ பிளான்டாக வந்து லாஸ்ட் அட்டாக்லேயே போட்டு வச்சுட்டார் அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல இந்த தடவை ஹீல் ஸ்பெல் கொண்டு போய் அதையுமே போட்டிருக்காங்க. ஸோ ஹீல் ஸ்பெல் ப்ளஸ் ரேஜ் ஸ்பெல் யூஸ் பண்ணி இந்த டிஹெச்சை காலி பண்ணுறதுக்கு அவருக்கு பிளானு. ஸோ செயின் வேல்யூவில் பின்னாடி இருக்கிற டிஃபென்சஸ் எல்லாமே காலி ஆகிக்கிறது. ஸோ பட் டிஹெச் மட்டும் ஹெவி டேமேஜ்ன்ற ஹெவி இருக்கிறனால பார்த்தீங்கன்னா டிஃபண்ட் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா அதுவும் மட்டும் நின்றுட்டுருக்கு. பேக்கில் இருந்த பேக்ஹேண்டில் இருந்த எல்லா டிஃபென்ஸுமே காலி, ஒரே ஒரு ஸ்பியர் த்ரோயர் தான் த்ரெட்டு. ஸோ மற்றபடி வந்து இங்கே ட்ரூப்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஈகிளோட இதிலே முடிஞ்சிருச்சு. ஸோ செகண்ட் அட்டாக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 20% தான் எடுத்திருக்காரு. ஸோ 2K கிட்ட தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் அட்டாக்கில் பெக்காஸ் அண்ட் ஹாக்ஸ் லாஸ்ட் அட்டாக்கில் பண்ண மாதிரி லாஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா பெக்காஸ் அண்ட் ஹாக்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த பெக்காஸ் வந்து ஒரு ஹெவி ஹிட்டர்ன்றனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க டேமேஜையுமே நல்லா ப்ரொடெக்ட் பண்ணோம், தாங்கிக்கிறோம். அதேபடி பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கலாம். இங்கே லாஸ்ட்டில் வந்து பிளாஸ்ட் பவுக் பார்த்திங்கன்னா ஒரு ரேஜ் யூஸ் பண்ணி ஸ்கெலிட்டன் பேரல் அண்ட் ராக்கெட் லூன்ஸை வச்சு அதை கட் பண்ணிட்டாரு. ஸோ தேர்ட் அட்டாக்கில் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே வந்து இந்த பேஸ், மூணே அட்டாக்கில் வந்து இந்த பேஸையுமே ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பேஸை பெர்ஃபார்ம் பண்ணது பார்த்தீங்கன்னா TN72 guys விக்கி அவர் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு நமக்கு தான் ப்ரோ. ஸோ நைஸ் அட்டாக்கு. ஸோ பெக்கா இன்னும் ஒரே ஒரு பில்டிங் 4 seconds தான் இருக்குது. ஃபைன், ஈஸியாகவே ட்ரிப்பிள் பண்ணிட்டாங்க இந்த பேஸை. கேபிட்டல் பிக்கை மூணு அட்டாக்கில் ஃபினிஷ் பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ. இதே மாதிரி அடுத்து இன்னும் நிறையா கண்டென்ட்ஸ் உங்களுக்காக கொண்டு வரேன். அடுத்து ஒரு நல்ல கண்டென்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். பாய் காய்ஸ், பாய், தேங்க்யூ.